Hi and welcome to Try to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய செக்கம்மாள்புரத்துல ராஜன் அக்வாஃபார்ம் வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஒரு லாஸ்ட் வீடியோல பார்ட் ஒன்ல சொல்லியிருப்பேன், ரெண்டாவது பார்ட் வந்து நான் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவேன்ட்டு. ஸோ டியூ டு சம் ரீசன் என்னால் டக்குன்னு அடுத்த பார்ட் எடுக்க முடியல. ஸோ இப்போ இந்த பார்ட்ல அந்த மவுத் பிரீடிங் தென் நிறைய ட்ராஃபியஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து இந்த பார்ட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபார்மில் என்னென்ன மீன்கள் இருக்குது, அடிஷ்னலாக என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம மெயினாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற ஃபிஷ் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபியஸ் அண்ட் சூடோ ட்ராஃபியஸ் மோஸ்ட் எண்டமிக் ரேர் வெரைட்டிஸ் இன் சிச்சிலட். ஸோ அது இங்கே அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபிஷஸில் தான் நம்ம மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். அது போக ரேர் வெரைட்டிஸை இந்த பார்ட்டில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். எல்லா டேங்க்கையும், அதாவது எல்லா சிமெண்ட் டேங்க்கையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, புதுசாக ஃபிஷ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்போ எல்லா டேங்க்கையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம்னா மீன் அடி வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லா டேங்க்கையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல. மெயினாக ரேர் அண்ட் எண்டமிக் வெரைட்டிஸ் ஆஃப் சிச்சிலட்டை மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதோடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்ஃப். ஸோ இது உங்களுக்கு தெரியும், மோஸ்ட் காமன் வெரைட்டி இன் சிச்சிலட். நல்ல பிரைட் கலர், பிரைட் ஒயிட் கலராக இருந்தது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சஸ்லேருந்து 2 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். தென் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃபிஷஸ் வந்து நாங்கள் கையால் ஹேண்டில் பண்ணவே இல்லை. மேக்ஸிமம் அந்த அண்ணன் தான் கையில் எடுத்து காமிச்சார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு ஃபிஷஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த சிமெண்ட் டேங்க்கில். ஸோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஹேண்டில் பண்ண தெரியாமல் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோன்னா இறந்து போயிடும் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் ஃபிஷ்ஷை வந்து டச் பண்ணுறத. அவர் தான் காமிச்சார். பெரிய பிக் சைஸ் ஃபிஷ்ஷும் நாங்கள் வந்து டேங்க்லேருந்து எடுக்கலை. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுரேக்கா ரெட் பீகாக். ஐயோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரைட் கலராக இருந்தது. ஸ்ட்ராபெரி பீகாக்கும் சரி யுரேக்கா ரெட் பீகாக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருந்தது. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அதிலே இருக்குது. ஸோ இது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். மெயினாக எதுக்கு போயிருந்தோம்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருந்தோம் நம்மளோட ஃப்ரெண்டுக்கு. ஸோ இது ஸ்ட்ராபெரி பீகாக், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் அண்ட் எண்டமிக் வெரைட்டி. அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் உங்கள் அக்வாரியமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தட் ஃபிஷ் இஸ் அவைலபிள் இன் ராஜன் அக்வாஃபார்ம். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோ திலேஃபியா சித்தம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பெட்ரோ திலேஃபியா சித்தம்பா பே, இல்லை பெட்ரோ திலேஃபியா திக் பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த ஃபிஷ்ஷு. இது நீங்கள் அவங்க கையில் எடுக்கும்போது அது கலர் கொஞ்சம் கம்மியாச்சு. ஸோ அதோட நேச்சுரல் என்விரான்மெண்ட், அதை கேப்டிவிட்டியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரெண்டுமே மேல் தான், ஃபீமேல் கிடையாது. மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி சக்ஸஸை டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் டார்க் வெர்டிக்கல் பார், அது வந்து மிபினாஸில் தான் வரும். ஆரஞ்சு டார்சல் ஃபின் இருக்கும் மேலுக்கு. ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வித் டார்க் வெர்டிக்கல் பார் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெரைட்டி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ டெயில். இது ஒரு சூடோ ட்ராஃபியஸ் வெரைட்டி. சூடோ ட்ராஃபியஸ் அப்படின்னாலே இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் கலர். சூடோனாலே ஃபால்ஸ் அப்படின்னு அர்த்தம். இது சூடோ ட்ராஃபியஸில் ஒரு வெரைட்டி. இது என்ன சொல்லுவாங்கன்னா சூடோ ட்ராஃபியஸ் ஏசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேல் அண்ட் ஃபீமேல் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் ஸ்பாட்ஸ் இருக்கும். அதோடைய ஆனல் ஃபின்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலுக்கு எக் ஸ்பாட்ஸ் இருக்கும், முட்டை முட்டையாக இருந்த மாதிரி இருக்கும் கலர்ஃபுல்லாக. ஃபீமேலுக்கு அது இருக்காது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு. இதுவும் லேக் மலாவி தான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப அக்ரஸிவ் வந்து ரொம்ப இருக்காது, பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அக்ரஸிவ் வந்துருச்சுன்னா ஃபைட் பண்ணும், திடீர்னு ஃபைட் பண்ணும். அந்த டைப் ஆஃப் ஃபிஷ்ஷு இந்த எல்லோ டைல் சூடோ ட்ராஃபியஸ் எஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பை கலர். ஸோ லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே இந்த பை கலர் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிச்சிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் நான் உங்களுக்கு ஐகார்ட்லேயும் தர்றேன், அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடய லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.
ஏன்னா இதில் 150 வெரைட்டிஸ் இருக்குது. 150 வெரைட்டிஸை நம்ம ஒரு வீடியோவில் வந்து காமிக்க முடியாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், இப்போ செகண்ட் வீடியோவில் அந்த ட்ராஃபியஸ் வெரைட்டி, சோடோ ட்ராஃபியஸ் வெரைட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் முடிஞ்சது அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு பாட்டும் நான் ரிலீஸ் பண்ணுவேன், இதே அக்வா ஃபார்மில். ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்ஸ் இருக்குது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறனால இன்னொரு பாட்டு நான் ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவேன். ஸோ இப்போ நமக்கு அவர் என்ன காமிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைவான் ரீஃப். ஐயோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது தைவான் ரீஃபு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அதில் இது ஒன் ஆஃப் த டைப்பு தைவான் ரீஃபு. ரொம்ப பியூட்டிஃபுல் கலராக இருந்தது. இந்த டைம் வந்து போன தடையோடு இந்த டைம் வந்து எல்லா ஃபிஷ்ஷஸோட கலரும் பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக அது என்ன நேச்சரில் என்ன இருக்குமோ அந்த கலர் இருந்தது தைவான் ரீஃப். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரேரான ஃபிஷ். இது ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி, தைவான்லேருந்து இம்போர்ட் பண்ணி இவங்க ப்ரீட் பண்ணி சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சல்ஃபர் ஹெட். ஸோ அதோட ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தெரியும், அதோடய ஹெட்டை பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் நல்லா கிளியராக தெரியும். அதனால தான் சல்ஃபர் ஹெட், சல்ஃபர் அப்படின்னாலே எல்லோ கலரில் இருக்கும். ஸோ அதோடய ஹெட்டில் வந்து எல்லோ கலரில் மார்க்கிங் இருக்கிறதுனால சல்ஃபர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அன்காமன் ஃபிஷ். இதோட நேம் பார்த்திங்கன்னா மலாவி ஐ பைட்டர், பேரே பாருங்கள் ஐ பைட்டர். இது ஒரு எண்டமிக் ஃபிஷ் டு லேக் மலாவி. இதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ரேர் அண்ட் எண்டமிக் சூடோட்ராஃபியஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம், சூடோட்ராஃபியஸ் ஐஸ் ப்ளூ சிச்சிலட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல ஈஸியாக டிஸ்டிங்கியூஸ் பண்ணலாம். மேலில் பாடியில் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் பார்ஸ் வந்து ஃபேடாக இருக்கும், ஃபீமேலில் வெர்டிக்கல் பார்ஸ் வந்து திக்காக இருக்கும். அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட் இம்ப்ரெஸ். ஆக்சுவலாக ஆஃப்ரிக்கன் சிச்சிலட்னாலே அக்ரெசிவ், இது நான் அக்ரெசிவ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ்ஷு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெயின்போ கலரில் வரும் அதோட அடல்ட் மேல் பார்த்திங்கன்னா. இதுவும் ஒரு ரேர் வெரைட்டி, எண்டமிக் வெரைட்டி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு, பேர் ரெட் மூரி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஃபிஷ் எண்டமிக் டு லேக் டாங்கன்னிகா. ஸோ இது ஒரு சூப்பரான ஃபிஷ்ஷு ட்ராஃபியஸில். பிளென் ஹெட் சிச்சிலட்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, இல்லை ட்ராஃபியஸ் மியூரின்னு சொல்லலாம். ஸோ ட்ராஃபியஸ் நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது ரொம்ப சூப்பர். ஸோ அதோடய கலர் பாருங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் கையில் எடுத்தோன்னே. இது வந்து பார்த்திங்கன்னா பம்பிள் பி ஆர் கேரப்ரோ சிச்சிலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சூடோ ட்ராஃபியஸ் வெரைட்டி, இதுவும் ஒரு எண்டமிக் சிச்சிலட் தான். சூடோ ட்ராஃபியஸ்னாலே நான் சொல்லியிருக்கேன் இட் கேன் சேஞ்ச் இட்ஸ் கலர்ன்ட்டு. ஸோ நீங்கள் அதோட யங் ஸ்டேஜில் வந்து நல்லா பிரைட் எல்லோ கலராக பார்க்க முடியும். இது மெச்சூர் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்க்கர் ஆயிரும் மேல் வந்து. ஸோ சூடோ ட்ராஃபியஸில் நமக்கு கிடைச்ச இன்னொரு வெரைட்டி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபிஷ்ஷு. இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த மியூரி தான், ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய மியூரி நீங்கள் பார்த்தது. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப்ஸ்டர்ஸ். லாப்ஸ்டர்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் வெரைட்டியில் இருந்தது, ஒரே ஒரு கலர் தான் இருந்தது, ரெட் கலர் தான், ரெட் லாப்ஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லாஸ்ட் டைம் நம்ம லாப்ஸ்டர் பார்க்கல, இந்த டைம் வந்து லாப்ஸ்டர் காமிச்சாங்க. இது வந்து ஜான்சன் ஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேப் எல்லோ ஹார்ஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஹேப்லோ க்ரோமைன் அப்படின்னு சொல்லலாம், ஹேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதில் அந்த வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் இருந்தது, அதுதான் அந்த ஃபிஷ்ஷில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லோ ஹேப்பில். நம்ம பார்க்க போகிறது வந்து மவுத் ப்ரீடிங், எப்படி அதோடய மவுத்தில் வந்து அந்த எக்ஸ் எல்லாம் ஹேட்ச் பண்ணி ஃப்ரைஸை ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்க போகிறோம். நாங்கள் லைவாக பார்த்தோம், உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம். மேக்ஸிமம் எவ்வளோத்துக்கு ஜூம் போய் எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ஜூம் போய் எடுத்துருக்குறோம். ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க அப்படி ஸ்லோவாக நாங்கள் காமிக்கிறோம் எவ்வளோ எப்படி ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இது ஒரு இன்னொரு சூப்பரான ஒரு அக்கேஷன், நாங்கள் லைவாக பார்த்தது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ மேக்ஸிமம் நம்ம பார்த்த எல்லா சிச்சிலட்டுமே மவுத் ப்ரூடர்ஸ் தான், அதில் எல்லோ ஹேப்பும் ஒன்று. தென் நான் மலாவி ஐ பைட்டர் பற்றி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மலாவி ஐ பைட்டர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த சின்ன ஃபிஷ், அதை விட ஸ்மால் சைஸ் ஃபிஷ்ஷஸை போய் அதோட கண்ணில் கடிச்சே கொள்ளுமா, அதுக்கு தான் மலாவி ஐ பைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு ரேர் எண்டமிக் ஃபிஷ், அங்கே அவைலபிளாக இருந்தது. அதோடைய சுவாலஜிக்கல் நேம் பார்த்திங்கன்னா அதோடைய பாடிக்கு தகுந்தாப்பில் வச்சுருப்பாங்க, அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒவ்வொரு ஃபிஷ்ஷை பற்றி சொல்கிறதுக்கே அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். அடுத்தால இன்னொரு பார்ட் நான் எடுத்தேன்னா அந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ பீகாக், இதுவும் நல்லா சூப்பர் கலராக இருந்தது, நல்ல
நிறைய வெரைட்டி இருந்தது. இந்த இடம் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது ஃபிஷ்ஷஸ் எல்லாமே, தண்ணி சேஞ்ச் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்தது. இது எல்லோ பீக்காக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ரெட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் மூணு வெரைட்டி நம்மளுக்கு காமிச்சாங்க. ஒரு ஸ்ட்ராபெரி மார்க்கிங்ஸில் ஒன்று, எல்லோ கலரில் ஒன்று, தென் ஃபுல் ஒயிட். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த மூணு வெரைட்டிஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷஸும் நிறைய நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுவும் நான் பார்த்தால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ரேர் வெரைட்டி டால்ஃபின், ப்ளூ டால்ஃபின். ஸோ நமக்காக இந்த ஃபிஷ்ஷை நமக்கு எடுத்து காமிச்சாங்க. நாங்கள் யாருக்கும் இப்போதைக்கு நாங்கள் காமிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க, பட் நமக்காக காமிச்சாங்க. என்ன தான் சொன்னால் தூத்துக்குடியில் பயங்கர மழை அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஃப்ரான்டோஸெல்லாம் சொன்னாங்க நாங்கள் எடுக்கவே இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இதுவும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதில் நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு காமிச்சது மேல், இது வந்து ஃபீமேல். இந்த இப்போ எடுக்கிறது வந்து அது வந்து மேல். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. இதெல்லாம் ஒரு பீஸே 5000 ரூபா கிட்டே வரும். நமக்கு எடுத்து காமிச்சாங்க, ரிஸ்க் எடுத்து. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் நிறைய வெரைட்டிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்ட்டு. அதை நாங்கள் ஒரு வீடியோவாக நாங்கள் அடுத்தது அன்பாக்சிங்காக நாங்கள் போட போகிறோம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், இதில் காமிக்காத வெரைட்டிஸ் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். தென் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் அவைலபிளாக இருக்கும். சரி, இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நிறைய பேருக்கு. கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக த்ரை டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.